Hello friends, இன்னைக்கு நான் லஞ்சுக்கு ப்ராக்கோலி புலாவ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராக்கோலி அந்த மாதிரி ஸ்டெம் தனியாக ப்ராக்கோலி அந்த இது தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்கோலியில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஈவன் கேன்சருக்கு கூட அது ஒரு மெடிசனாக யூஸ் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் நான் எப்போவுமே ப்ராக்கோலி செஞ்சுருவேன். ஸோ என் ஹஸ்பண்டும் அதை விரும்பி சாப்பிடுவாருங்கிறதுனால நான் அதில் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராக்கோலியில் உள்ள ஒன்று ஒன்றும் நமக்கு அவ்வளோ யூஸாக இருக்கும். ஈவன் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிறதுனால நான் வந்து ப்ரோக்கோலியும் ஸ்டெம்மையும் யூஸ் பண்ணி கட் பண்ணி அதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டதுக்கப்புறம் ப்ரோக்கோலியை ஒரு வாஷ் பண்ணிட்டு சால்ட் போட்டு அதை நான் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிற போகிறேன். சால்ட் ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா அந்த ப்ரோக்கோலி ஸ்டெம் எல்லாமே போட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சுருங்க. ஆஃப்டர் 10 minutes நாம் அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அந்த வாட்டர் வந்து நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அதில் ஏதாவது செடி கொடி எதுக்காவது நம்ம விட்டுக்கலாம். ஸோ அது வளர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாட்டர். அப்புறம் ஒரு எம்டி ஜாரில் இந்த ஸ்டெம், மின்ட் லீவ்ஸு, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டில் பிட் வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நான் குக்கரில் ரைஸ் நெக்ஸ்ட்டு நான் ரைஸை வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் போட்டு அதில் கீ கொஞ்சம் போடுறேன். ஆயிலும் கீயும் நல்லா இதானதுக்கப்புறம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பட்டை லவங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் பொடியாக நம்ம நீல நீளமாக நறுக்கினா வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து ஜஸ்ட் 20% மட்டும் வதங்கினா போதும். அதிகமாக வதங்கக்கூடாது புலாவுக்கு. அதில் கொஞ்சம் டர்மரிக் போடுறேன். அந்த டர்மரிக் சால்ட்டு போடுறேன். ஸோ அடுத்தது நல்லா சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஃப்ரை ஆக விடக்கூடாது. நான் சிம்பிள் வச்சு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு போடுறேன். நல்லா அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு அதில் கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ராஸ்மெல்லாம் போகணும். அந்த வெங்காயம், அந்த மிளகு, அந்த கரம் மசாலா, அந்த நெய், அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த 2 கொதி வரணும். அந்த 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். பிகாஸ் அந்த மசாலாலாம் இன்னும் நல்லா ராஸ்மெல் போகிறதுக்காக, இன்னும் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கிறேங்க. நல்லா பாருங்கள், ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போயிடுங்க. அது நல்லா பாயில் ஆகணும். பிகாஸ் நம்ம அதில் வந்து மின்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாமே ராவாகவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஒரு 5 minutes அப்போ தான் அந்த மசாலாலாம் சேர்ந்து நம்ம புலாவ் பண்ணி ரைஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வச்சுருக்கிற ப்ரோக்கோலி அதை மிக்ஸ் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணுங்கள். ப்ரோக்கோலி வேகிறதுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் ஊற்றுங்க. நான் ஒரு 2 glass தண்ணி போல் ஊற்றிருக்கிறேன். ஸோ நமக்கு ப்ரோக்கோலி ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாதுங்க. அது அதிக நேரம் எடுத்துக்காது. ஒரு 5 minutes கூட இருக்காது. ஒரு 4 to 5 minutes நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வேகும் அந்த, பார்த்தீங்களா அங்கே எப்படி நல்லா அந்த மாதிரி கொதி வரணும். நல்லா அப்போ தான் ப்ரோக்கோலி வேகிறதுக்கான டைமு. ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ப்ரோக்கோலி போடுறோம். மசாலா நல்லா வேகாமல் ப்ரோக்கோலி போட்டு நம்ம ரைஸை போட்டு சாப்பிட்டா அது என்ன ஆட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசாலா நல்லாவே வேகணும். வேகாமல் நீங்கள் இந்த மாதிரி அவசர அவசரமாக பண்ணால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபுட்டு பண்ணாலும், சிம்பிளாக பண்ணாலும் சரி, ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப நல்லா ப்ராப்பராக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நல்லா வேகணுங்க. பாருங்கள் ப்ரோக்கோலி, ப்ரோக்கோலி லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கே தெரியும் அது பார்க்கும்போது. ஸோ ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 5 minutes டு தான் எடுத்துக்கும் அது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு என்ன சால்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கோகோனட் மில்க் ஒன்று வச்சுருந்தாங்க 1 glass போல், ரொம்ப திக்கான மில்க்கு. ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோகோனட் மில்க் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதி வர தேவையில்லை. ஜஸ்ட் 2 minutes லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள்
வச்சுட்டு போனால் போதும் 2 நிமிஷம். பிகாஸ் கோகோனட் அதில் நீங்கள் கோகோனட் மில்க் ரொம்ப குக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் போயிடும், அப்புறம் அந்த சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ மில்க் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணுங்க. ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நான் அந்த கோகோனட் மில்க் சேர்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் சேர்க்குறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கோகோனட் மில்க் அந்த இடத்துல சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், மைல்டான டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாயில் பண்ண ரைஸ் எடுத்து நான் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், அதில் தேவையான எவ்வளோ ரைஸ் பண்ண முடியுமோ நம்ம நல்லா நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். போட்டு நம்ம சர்வ் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம அதை சர்வ் பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. அந்த மேலே அந்த ப்ரொக்கோலி அந்த ப்ரெசன்டேஷனும் சரி, அந்த சாப்பிட்றதுக்கும் சரி, அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அமேசிங்கான ஒரு டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் புளியிறோங்க. லெமனை நல்லா புளிஞ்சு ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்களா அந்த ப்ரொக்கோலி புலாவ் எப்படி வந்திருக்குன்னு, அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக, எந்த ஒரு நம்ம மசாலா பொடி, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் எதுவுமே போடல. ஜஸ்ட் அமரிக் ஆனியன் போட்டு மின்ட் லீவ்ஸை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் வெஜிடபிள்ஸ் க்ரீன் லீவ்ஸை போட்டு பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ ஹெல்த்தி. இதை நீங்கள் டெய்லி நீங்கள் லெமன் ரைஸு புளியோதரை கொடுத்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.